மெயினா இந்த நானு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி, இந்த ஃபேனு, ஏசி, ஈசி, எந்த ஒரு பொருளும் இருக்காது இல்ல, அந்த நான் என்று ஒரு தனித்தன்மை அவங்க கிட்ட காட்டணும் என்பதுக்காக தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு இன்வென்ஷன் என்பதே வந்து அவங்க ப்ரூவ் பண்றதுக்காக தான். இப்போ அப்படி இல்லைன்னா இந்த ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், இப்ப இந்த இடத்துல கரண்ட் வராட்டி மின்காந்த அலைகள் தான் எலக்ட்ரிசிட்டியினுடைய ஆதாரமே, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் பிரபஞ்சம் பூரா இருக்கு, எலக்ட்ரானாகவே இருக்கு. இதில் ஆட்டமில் ஆர்பிட்டில் சுற்றுறது என்ன, எலக்ட்ரான் ஃபுல்லாக எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். அந்த நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறதுனால தான் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு. அதே மாதிரி ஆன்டி எலக்ட்ரான்னு ஒன்று இருக்கு டார்க் மேட்டரில், அது 95%. ஸோ இந்த பார்ட்டிகல் ஃபிசிக்ஸுக்கெல்லாம் வந்து ஆல்ரெடி இருந்துட்டு இருக்குங்க. நீங்கள் தம்மா தூண்டு இந்த பூமியில் பெரிய காஸ்மாஸு, அது விஞ்ஞானமயமான காஸ்மாஸ், அந்த விஞ்ஞானமயமான காஸ்மாஸே மாயாசக்தி. என்ன மாயாசக்தி, உங்களுடைய ஆழ்ந்த உறக்கமே இதை படைச்சுக்கிட்டு இருக்கு. கனவை படைக்குதா இல்லையா, கனவை எதிர்ப்பு எங்கேருந்து வருது காண்றீங்க, தூக்கத்தில் டிசால்வ் ஆனவருக்கு தானங்க கனவு வருது, கரெக்டா? தூக்கத்துலேருந்து எழுந்தவன் தானங்க நீங்களும் நானும். இந்த எல்லாமே எங்கெங்க போகுது, இந்த பிரபஞ்சமே எங்க போகுது, இவனும் எங்க போறான், நீங்களும் எங்க போறீங்க, கனவுல இந்த பிரபஞ்சமே வேண்டான்னு சொல்லிட்டு நீங்க உங்க கனவு, நான் என் கனவுன்னு தனி கனவு, மொத்த நனவு கனவுன்னு ரெண்டு நிலைகளுமே நித்ராசக்தியினுடைய படைப்பு. நித்ராசக்தியே மாயாசக்தியினுடைய ஒரு அம்சம். மாயாசக்தியே வந்து மாயாசக்தியில ஆன்ம பொருளே இல்லை, பரம்பொருளே இல்லை. அதனால இங்க தேடவே தேடாத, நனவு நிலையில துப்பு கிட்ட நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் கொண்டாடாத, அதெல்லாம் வச்சு நீ கடவுளெல்லாம் இழுத்துலாம் பார்க்காத, பணிஞ்சிரு. அதை தான் அடியார் படம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் என்ன பண்றாரு, எல்லா இடத்துலயும் வந்து எனக்கும் இறங்கிய எம்பிரான், இனிக்கும் பாவன நாமம், எல்லா விதங்கள்லையும் எல்லா விதங்களையும் சரண்டர் 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 சரண்டர். அப்படி சரண்டர் ஏதோ ஆரம்பிச்சிடுச்சு, வந்துட்டீங்க வந்துட்டீங்க அவ்வளவு. இது எல்லாம் என்ன அல்டிமேட் சரண்டர், எங்க ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கணும், இங்க நனவிலே இருக்கணும், நனவிலே இருக்கணும். இது இது கண்டுபிடிச்சது என்ன பெருமையா, ஏங்க சூரியன் ஆல்ரெடி இருக்குங்க, நீ லைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிருந்தோம், அது ஆல்ரெடி இருக்கா இல்லையா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆல்ரெடி இருக்கா இல்லையா. பஞ்சபூதம்ன்றது என்னங்க, பஞ்சபூதத்தினுடைய சூக்ஷ்மத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு நான் பாவம் உடம்ப சிருஷ்டிக்குதுங்க. தூக்கத்துல அறவே ஒவ்வொரு இதே செகண்ட் 24 மணி நேரத்துக்குள்ளதானே தூக்கம் விழுந்தது. எதை வச்சு ரெஃபர் பண்றோம், இந்த விழிப்பு நிலை உடம்பை வச்சு தானே 24 மணி நேரம் வாழ்க்கைன்றோம், கரெக்டா? இவனே இல்லாத அந்த டைம் என்ன டைம், ஆழ்ந்த உறக்கத்துல இந்த உடம்பே, இந்த 24 மணி நேரம் டைமே இல்லாமல் தூக்கம் வந்து 6 மணி நேரம் தூங்குறீங்க வச்சுங்க, அதுல ஒரே ஒரு ஒரு டாட், ஒரு நானோ செகண்ட், அந்த செகண்ட்ல என்னவா இருந்தது உணர்வு, இந்த உடம்பு இல்லாம பியூர் ஆல்ரெடி இருக்கு பரம்பொருள் போருமா, அதை நோக்கி தான் போனோம். இதெல்லாம் மாயாசக்தி, தூக்கமும் மாயாசக்தி, நனவு கனவும் மாயாசக்தி, இது மூலமா இதெல்லாம் கண்டுபிடிப்பு அது இதெல்லாம் சொல்லிக்கிட்டு வெட்டி பெருமை பேசிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கவேன். நீங்க என்ன வாங்கினா என்னங்க, நீங்க வந்து கோகினூர் டைமண்ட் 5000 கோடியாம் அது தலைமாட்டில் அப்படி வச்சுன்னு தூங்கினா கூட தூங்கின பிறகு கோகினூர் டைமண்ட் எங்க இருக்கு. விழிப்பு நிலையில ஒரு காலத்துல வந்து பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் என்ன சொல்லிச்சு, எங்களுடைய சாம்ராஜ்யத்தில் சூரியன் அஸ்தமனமாவதும் இல்லை உதிப்பதும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லா இடத்தையும் நாங்கள் ஆண்டுன்னு இருக்கோம்டான்னு அர்த்தம். அப்படின்னா பூமி பூரா ஆண்டுன்னு இருக்கோம், நீ பூமியே அழுப்ப, சோ வாட், பிரிட்டிஷ் எலிசபெத் மகாராணி அந்த 6 அடி கட்டில தானே போய் தூங்கணும், தூங்கின பிறகு அவங்க எங்க போனாங்க, சாம்ராஜ்ய சக்கரவர்த்தினி எங்க போனாங்க. ஸோ சுப்ரீம் லார்ட் ஆழ்ந்த உறக்கம், ஆழ்ந்த உறக்கம் போல, ஆழ்ந்த உறக்கம் போல. அதனால இந்த விழிப்பிலை சாம்ராஜ்யம், சக்கரவர்த்தினி, கண்டுபிடிப்பு, ராக்கெட்ல மார்ஸுக்கு போறது, மொபைல் போன் வாங்கின திருப்தியில் இப்படியே ஓயாம பார்த்துட்டு இருக்குது. நீயா செதற, இன்னும் உடச்சிக்கிற, இதெல்லாம் எல்லாத்தையும் தள்ளுங்க, புத்தியிலேருந்து எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணுங்க, மனத்திலேருந்து எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணுங்க, சிம்பிளா எது இருந்தாலும் சாம்பார் நடக்குது நடக்கட்டும் பார்க்கலாம், விடுங்க, இங்கேயும் நல்லா நடக்கும் அங்கேயும் நல்லா நடக்கும், இப்படி இருக்கிற பாவத்துல தான் நல்லது நடக்கும். ஏன்னா இதுக்கு தான் பெரிய சக்திகள் அத்தனையும் ரெடியா நிக்குது. நீங்க தனியா திமிர் கொண்டு எழுந்து நான் கண்டுபிடிச்சேன், நான் பார்த்தேன், நீ பார்த்தேன்னா நீ யாரு பஸ் பாக்குறதுக்கு, எல்லா கண்டுபிடிப்பும் ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்த மாதிரி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க போருமா. அப்புறம் 100 வருஷத்துக்கு முன்னாடி 110 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் ஈஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர், இன்னைக்கு ஆட்டம் காணுது.
எல்லாம் கம்ப்ளீட்டா குவாண்டம் வேவாம், குவாண்டம் வேவ் ஃபீல்டு. நீங்க ஒன்னு பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல நீங்க குறுகுறது மட்டும் இல்ல, பிரபஞ்சமும் குறுகுது உங்களோட சேர்த்து. போருமா போருமா, உங்க பார்வைக்கு முன்னாடி நான் வந்து மொத்த பார்வையில அகண்ட பார்வையா, இந்த பார்வையை நம்பலீங்க, மனப்பார்வையும் நம்பலீங்க, ஆன்ம பார்வையில இருந்தேன்னா ஆக்சுவலா பிரபஞ்சமே பொய்ன்றது போயிடுது. ஆனா இந்த உடம்புக்கு டக 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 டக்னு வந்து ஜிபி அரசன் மாதிரி இறங்கி இப்படி வந்து பாத்தேன்னா, இதை பார்த்தேன்னா பிரபஞ்சத்தையே கேவலமான மூக்க நடிக மாத்திடுறேன், சித்து வேலை பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் பெரிய பெருமை இல்லைங்க, விஞ்ஞானிகள்லாம் வந்துருவாங்க, நம்ம அதுக்குள்ள முழிச்சுப்போம். அதுதான் ரொம்ப முக்கியம், ஏன்னா அவங்க ரெடியா இருக்காங்க, கான்சியஸ்னஸ் சுத்தி சுத்தி வராங்க, சுத்தி சுத்தி வராங்களே தவிர இதுதான் நானுன்னு தெரியல அவங்களுக்கு. என்ன செல்ஃபை நம்ப மாட்டேன்றாங்க, ஆழ்ந்த உறக்கத்தை நம்ப மாட்டேன், ஆழ்ந்த உறக்கத்தை இங்கேயும் சொல்லலை அவங்கையும் அவங்களுக்கு எப்படி உணர்வாங்க. ஸோ இங்கே வந்து தான் ஆகணும், ஆழ்ந்த உறக்கம் தான் சுப்ரீம் லார்ட், பிரபஞ்சத்தினுடையது. நான் இது மட்டும் சொல்லலை, இந்த பூமிக்கு மட்டும் சொல்ல, பிரபஞ்சத்தினோட சுப்ரீம் லார்ட் ஆன்மஞானம் தான் சுப்ரீம் இருக்கு.